வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் சிறுதானிய வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சாமை அரிசி பற்றி பார்க்கலாம். இந்த சாமை அரிசியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும், ரொம்ப முக்கியமான 6 ஊட்டச்சத்துக்கள் இந்த சாமை அரிசியில் அதிக அளவில் இருக்குது. அது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள், இந்த ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குன்றதை பற்றியும் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஊட்டச்சத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான இரும்பு ஊட்டச்சத்து. ஒரு 100 கிராம் அளவு சாமை அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் 9.3 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து இருக்குது. இந்த இரும்பு ஊட்டச்சத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா நோய் ஏற்படாமல் தடுக்கும். ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாமை அரிசியை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். இது உங்கள் ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி அனீமியா நோயை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. அடுத்த ஊட்டச்சத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் ஊட்டச்சத்து. இந்த கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எலும்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிற்காலத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது எலும்புக்கு மட்டும் இல்லை, நம்ம பற்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்த ஊட்டச்சத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து. இது என்ன பண்ணோன்னா, நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை தசை வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூளையை நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். ஞாபக சக்தியை அதிகமாக்கி ஞாபக மறதியை கம்மி பண்ணும். இதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சாமை அரிசியை அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டியது பேரண்ட்ஸோட முக்கியமான ஒரு கடமை. சாமை அரிசியை குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி, அதாவது சாமை அரிசியில் பணியாரம் செய்து தரலாம், இல்லை பாலோடு சேர்த்து ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வேக வைத்து பாதாம் கீர் மாதிரி, சாமை கீர் மாதிரி செய்து கொடுக்கலாம். உப்மா, பொங்கல், இல்லை குழந்தைக்கு பிடித்த மாதிரி சாமையில் பாயாசம் செய்து தரலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளுக்கு சாமை அரிசியை கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத ஊட்டச்சத்தும் இதில் நிறைய இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம் புரத சத்து. இது குழந்தைகளோட தசை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை அவங்களோட ஒவ்வொரு திசுக்களோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. புரோட்டீன் ஊட்டச்சத்து மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம் ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. இந்த மெக்னீஷியம் ஊட்டச்சத்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதய துடிப்பை சீரான முறையில் வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சாமை அரிசியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைத்து வெளியேற்றம் செய்து நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் நோயை ஏற்படாமல் தடுக்க முடியும். சாமை மட்டும் இல்லை, திணை, கம்பு, கேழ்வரகுன்னு எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். அதில் சாமை அரிசியை காலை உணவு இல்லை மதிய உணவில், உங்கள் அன்றாட உணவில் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. இந்த சாமை அரிசியில் நார் சத்து அதிக அளவில் இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற வெள்ளை அரிசியை விட கம்பேர் பண்ணும்போது சாமை அரிசியில் பார்த்தீங்கன்னா 7 மடங்கு அதிகமான நார் சத்து இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த சாமை அரிசி உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது இந்த நார் சத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமே சரியாகும். இந்த நார் சத்து அப்படின்றது எப்போவுமே நம்ம உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். குழந்தையின்மையால் கஷ்டப்படுற ஆண்கள் இந்த சாமை அரிசியை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்திங்கன்னா உங்கள் விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஆண்மை குறைபாடெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மையும் சாமை அரிசியில் நிறையவே இருக்குது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் சாமை அரிசியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.